இல்லை, நீங்கள் முதல்ல பாஜக மாயையிலிருந்து வெளியே வந்து இப்போ பாஜகவை விமர்சிங்க. இப்போ இங்க நாங்க திமுக கூட்டம் இந்தியா கூட்டம் இருக்கிறோம், அதனால தான் விக்ரவாண்டி தொகுதி ஆதரிக்கிறோம். உங்களுக்கு அன்போடு சொல்லிக்கொள்ள, ஒரு நிமிஷம், உங்களுக்கு அன்போடு சொல்லிக் கொள்வது, தயவு செய்து நீங்க கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாலும் கூட பாஜகவினுடைய அந்த இதுல இருந்து நீங்க இன்னும் வெளியே வரல. அதனாலதான் நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் வாக்கு சதவீதத்தை பறிகொடுத்திருக்கிறீர்கள். எனவே எங்களுக்கு நீங்கள் புத்தி சொல்வதை விட உங்க கட்சி தலைமைக்கு புத்தி சொல்லுங்க. பாஜகவை எதிர்த்தால்தான் தமிழ்நாட்டில் நம்ம வளர முடியுங்கிறத சொல்லுங்க. அதை விட்டுட்டு அச்சுறுத்தல், திமுக அச்சுறுத்தலுக்கு பயந்துன்னு பாஜக நண்பர் சொல்றாரு. ஆனா இன்னமும் அதிமுக பிடி வந்து பிஜேபி கிட்ட இடி மூலமா பல்வேறு துறைகள் மூலமா இருக்கு. நான் ஒன்ன சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் ஜாதியாக வாக்களிக்க மாட்டார்கள் என்பதற்கு தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய முடிவு உட்பட பலதை உணர்த்துது. இதை மனசுல விட்டுதான் பாஜக பாமகவை முன்னிறுத்துகிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்ததை போல விக்கிரவாண்டி தொகுதியிலும் இந்தியா கூட்டணிக்கு மகத்தான வெற்றி.